ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் ஜோன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ்வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஷ்வாஷர் வாங்கலாமா வேண்டாமா, அது பாத்திரம் நல்லா க்ளீனாக கழுவுமா இல்லையா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஷ்வாஷர் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வச்சுருக்கிறது பாஷ் 13 ப்ளேஸ் டிஷ்வாஷர் தாங்க. இதை நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்வாஷர் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்காக நம்ம டிஷ்வாஷருக்கு பக்கத்துலேயும் ஒரு 15 ஆம்பியர் பவர் சாக்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய ப்ளக்கு குத்துவோம்ல, அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நான் ஆக்சுவலாக இங்கே ஒரு வாஷ் பேசின் இருந்ததை தாங்க நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் வாட்டர் சப்ளைக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் சாக்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இது நம்மளுக்கு இன்லெட் வாட்டர், இதே மாதிரி ஒரு அடாப்டர் அங்கே தெரியுது இல்லை, அது வழியாக நம்மளுக்கு இன்லெட் வாட்டர் உள்ளே போகுங்க. இது வந்து ட்ரைன் ஆகிற தண்ணி வெளியே வர்ற ஹோஸுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டிஷ்வாஷர் நம்ம வாங்கின உடனே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் டிஷ்வாஷரை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது தாங்க ஆன் ஆஃப் பட்டன். இப்போலாம் இது வந்து இன்டென்சிவ் கடாய் மோடு, 1 hour 30 minutes மோடு. ரொம்ப பிசுபிசுப்பான பாத்திரம், அழுக்கான பாத்திரம்லாம் இது இந்த மோடில் போட்டுக்கலாம். எக்ஸ்ப்ரெஸ் பார்க்கில் 1 hour. ஆட்டோ மோடு வந்து 1 hour 20 minutes. ஈகோ மோடு இது குவிக் மோடு, 30 minutesில் பாத்திரம் வாஷ் பண்ணிடும். ப்ரீரின்ஸ் மோடு, இது வந்து டிஷ்வாஷர் எவ்வளோ நேரம் கழித்து ஓடணும்னு சொல்லி செட் பண்ணுற 6 பட்டன். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். இது வந்து வேரியோ ஈகோ மோடு, இது ஹாஃப் லோடு மோடு. கீழே இருக்க ட்ரேயில் மட்டும் பாத்திரம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ட்ரை. நான் எப்போவும் இந்த ஆட்டோ மோடில் தான் போடுவேங்க, இதுவே எனக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ டிஷ்வாஷர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டல் கொடுத்துருக்கனால துருவெல்லாம் பிடிக்காதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும். இங்கே நமக்கு 2 ட்ரே இருக்குது. கீழே இருக்க ட்ரேயில் நம்ம தட்டு பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். மேலே இருக்க ட்ரேயில் சின்ன பாத்திரம் கரண்டிலாம் வச்சுக்கலாம். கீழே இருக்க ட்ரேயை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், மேலே இருக்க ட்ரேயை ரிமூவ் பண்ண முடியாது. இன்னும் டிஷ்வாஷருக்கு நம்ம 3 திங்ஸ் வாங்கி வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு டிட்டர்ஜென்ட், அப்புறம் ரின்சைட், அப்புறம் சால்ட். அந்த டிட்டர்ஜென்ட்டை நம்ம இந்த டோரில் இருக்க பாக்ஸில் டெய்லி போட்டுக்கணும். பாத்திரம் லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரின்சைடு ஊற்றிக்கணும். இதை நம்ம 4-5 நாளைக்கு ஒரு இடம் ஊற்றினாலே போதும். இப்போ பாத்திரம்லாம் எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம். நமக்கு கீழே இருக்க ட்ரேக்கு கீழே ஒரு ஃபேன் தெரியுது பாருங்கள், அதில் ஹோல் ஃபோலாக இருக்கும். அந்த ஹோல் வழியாக நமக்கு சூடான தண்ணி வந்து இப்படி சுற்றிக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணும் பாத்திரத்து மேலையெல்லாம். அங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் டேங்க் மூடி மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி தான் நாம் அதில் சால்ட்டு ஃபில் பண்ணணும். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை சால்ட்டு ஃபில் பண்ணால் எனக்கு 3 மாதத்துக்கு வருங்க. அப்புறம் இங்கே கீழே ஒரு ஃபில்டர் இருக்குல்ல, அது வழியாக தான் தண்ணி ட்ரைன் ஆகும். இந்த ஃபில்டர் மேலே தக்காளி, கருவேப்பிலை அந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்னா இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி மாட்டி வச்சுக்கலாம். இந்த ஆரோ ரெண்டும் கரெக்டாக வந்து செட் ஆகணும். அடுத்து நம்ம மேலே இருக்க ட்ரேயில் பாத்திரம்லாம் எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க ட்ரேயிலையும் கீழே இருக்க ட்ரேயில் மாதிரி ஃபேன் இருக்குங்க, கீழே அதுலேயும் ஹோல் ஃபோலாக இருக்கும். அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாத்திரத்து மேலையெல்லாம் சுற்றிக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணும். இப்போ இதுக்கு மேலே ஒன்று தெரியுது பாருங்கள், இது வழியாகவும் தண்ணி ஷவர் மாதிரி பாத்திரம் மேலெலாம் விழுங்க. இப்போ கீழே இருக்க ட்ரேயில் டார்க் கலரில் ஒரு கம்பி தெரியுது பாருங்கள், அந்த கம்பியெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதில் நம்ம சின்ன பாத்திரம்லாம் மாட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்க ட்ரேயிலையும் ஃப்ளெக்சிபிளாக கம்பி இருக்குங்க. இப்போ நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணணும்னா இந்த கீழே இருக்க ட்ரேயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம சால்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம ஈஸியாக அப்படி மாட்டிடலாங்க. அடுத்து நமக்கு டோரில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க,
அப்போ அதை நம்ம மோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த மோட்ல எந்தெந்த மாதிரி பாத்திரம்லாம் நம்ம போடணும்னு சொல்லி எவ்வளவு தண்ணி சூடு வந்து பாத்திரம்லாம் கழுவுன்னு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம டிஷ்வாஷரில் பாத்திரம் போடும்போது ரொம்ப காஞ்சு போய் ஒட்டி இருக்கக்கூடாது. நம்ம பாத்திரம்லாம் சேர்த்து வச்சு தானே போடுவோம், அதனால் நம்ம அதை டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிங்கில் ஊற போட்டிருக்கேங்க. தட்டெல்லாம் சேர்த்து வச்சு போகிறனால ரொம்ப காஞ்சு போயிடும்னு சும்மா ரஃபாக கழுவி ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ லஞ்சுக்கு சமைச்ச பாத்திரம் மட்டும் சும்மா டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தான் போட போகிறேன். பாருங்கள், மட்டன் கிரேவி செஞ்ச பாத்திரம், குழம்பு எடுத்த பாத்திரம், கிரேவி எடுத்த பாத்திரம்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். உடனே நம்ம லோட் பண்ணிட போகிறனால கழுவணும்னு அவசியம் இல்லை, டஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதுங்க. அடுத்து இந்த குக்கர் மூடி மட்டும் ரொம்ப கரை ஒட்டி இருந்ததுனால அதை நான் ஊற போட்டிருக்கேங்க. இப்போ ஊற போட்ட பால் பாத்திரம்னா அப்படியே லோட் பண்ணிடுறேனா நல்லா க்ளீன் ஆயிரும். ஆனால் டீ பாத்திரம் ரொம்ப கரையாக இருக்கனால அதை மட்டும் நான் லைட்டாக கம்பி ப்ரஷ் போட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, மற்ற பாத்திரம்னா அப்படியே நம்ம லோட் பண்ணிடலாம். பாருங்கள் குக்கர் மூடி எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே போட்டோம்னா போகாது, அதனால் நம்ம ஊற போட்டணும். இப்போ நம்ம பாத்திரம்லாம் லோட் பண்ணிக்கிட்டே வரலாம். கீழே இருக்க ட்ரேயில் நம்ம தட்டெல்லாம் அடுக்கிட்டே வந்துடலாம். டிஷ்வாஷரில் சில்வர் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், செராமிக், அப்புறம் நல்ல குவாலிட்டியில் செஞ்ச அந்த அவனெல்லாம் வைப்போம்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் வைக்கலாங்க. காப்பர், வெள்ளி பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இந்த வுட்டில் செஞ்சது அதெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த டிஷ்வாஷரில் நமக்கு தண்ணி எவ்வளோ செலவாகுதுன்னா நம்ம கையால் பாத்திரம் கழுவுறதை விட 2 மடங்கு தண்ணி கம்மியாக தாங்க செலவாகுது. அதாவது நம்ம கையால் கழுவுறப்ப 60 லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னா இதில் 20 லிட்டர் தான் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம மேலே இருக்க ட்ரேயில் பாத்திரம்லாம் அடிக்கிட்டே வந்துடலாம். இது பாருங்கள், மட்டன் சூப் எடுத்துட்டோம்னா எவ்வளோ பிசுபிசுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம இப்படி பாத்திரம்லாம் கவுத்தி கவுத்தி தான் வைக்கணும். கீழே இருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறனால நம்ம இப்படி கவுத்தி தான் வைக்கணும். ஒரு லோடுக்கு 1 யூனிட் கரண்ட்டு செலவாகுங்க, நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி தான். எனக்கு 1 நாளைக்கு 1 லோடு போட்டாலே ஓகேவாக இருக்கும். ரொம்ப லேசாக தகர மாதிரி இருக்க பாத்திரத்தை வைக்காதீங்க, ஏன்னா தண்ணி ஃபோர்ஸாக ஸ்ப்ரே ஆகும்போது அந்த பாத்திரம் நகண்டு போயிடும். வேலைக்கு ஆள் வருவாங்களா இல்லையா, லீவ் போடுவாங்க, அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாங்க. எப்பயாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து நம்ம கரண்டியெல்லாம் அடிக்கிட்டே வந்துடலாங்க. தாராளமாக 10 கரண்டி வரைக்கும் வைக்கலாங்க. கரண்டியெல்லாம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டே வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம சின்ன சின்ன பாத்திரம்லாம் அடுக்கலாம். இந்த ஜல்லடை பாருங்கள், நமக்கு பாலாடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. நான் முந்தையெல்லாம் இந்த பாலாடையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு இடம் நம்ம அடுப்பில் போட்டு எரிப்போம்ல, அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. சூடான தண்ணி வந்து க்ளீன் பண்ணுறனால நம்ம இந்த நான்வெஜ் சமைச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த சால்ட்டு ரின்சைட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். இந்த சால்ட்டு வந்து நம்ம உப்பு தண்ணியில் பாத்திரம் கழுவுதுன்னா அந்த ஹார்டு வாட்டரை சாஃப்ட் பண்ணுறதுக்கு, அந்த பிஹெச் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு அந்த சால்ட்டு யூஸ் ஆகும். அதனால் அதில் சால்ட்டு லோட் பண்ணுறோம். அதனால் மிஷினோட லைஃப்பும் நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், மட்டன் சூப் எடுத்த பாத்திரம் எவ்வளோ பிசுபிசுன்னு இருக்குது, அதெல்லாம் நம்ம போடலாம். ரின்சைடு எதுக்கு ஊற்றுறோம்னா நம்ம பாத்திரம் கழுவி முடித்த உடனே வெள்ளை வெள்ளையாக திட்டுத்திட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் பாத்திரம்லாம் நல்லா ஷைனிங்காக அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக நம்ம அதை ஊற்றுறோங்க. இப்போ நம்ம சின்ன பாத்திரம்லாம் அடுக்கியாச்சு. அடுத்து குட்டி குட்டி கரண்டி, ஸ்பூனெல்லாம் இந்த ஸ்டாண்டில் மாட்டிக்கிட்டே வந்துடலாம். நம்ம வைக்கிற பாத்திரம்லாம் கொஞ்சம் கூட நகண்டு போகாமல் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்குங்க. அதே மாதிரி டிஷ்வாஷர் ஓடும்போது எந்த ஒரு சவுண்டும் கேட்காது, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். அந்த தண்ணி விடுற சவுண்டு மட்டும்தாங்க கேட்கும். நாங்கள் வச்சுருக்கிறது காப்பர் பாத்திரம்ல, அது காப்பர் கோட்டிங் மட்டும்தான் பாட்டமில் இருக்கனால அது ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம மேலே ட்ரேயில் பாத்திரம்லாம் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இப்போ உள்ளே தள்ளிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த கீழே இருக்க ஃபேன் மட்டும் நல்லா சுத்துதான்னு பார்த்துக்கணும். எந்த கரண்டியோ ஸ்பூனை வந்து தட்டக்கூடாது, அப்போ தான் அந்த லோடு வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும். இப்போ நம்ம கீழே இருக்க ட்ரேயில் மீதி பாத்திரம்லாம் அடுக்கிடலாம். குக்கர் வச்சாச்சு, சாதம் எடுத்த பாத்திரம் வச்சாச்சு, இந்த குழம்பு பாத்திரம், இந்த செராமிக் பவுல் இது வைக்க போகிறோம். கூட இன்னொரு பாத்திரமும் வைக்க போகிறோங்க. இந்த குக்கர் மூடி இந்த கேப்பில் வச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த பெரிய தட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு பெரிய பாத்திரமும் வைக்கலாம். இன்னும் நமக்கு இடம் இருக்குது, எனக்கு இன்றைக்கி பாத்திரம் அவ்வளவுதான், இந்த கேப்பில் வந்து இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இன்னும் நமக்கு தட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கேப்பில், அந்த சைடில் பின்னாடி இருக்க சைடில் கேப்பில் கூட வச்சுக்கலாங்க. எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பாத்திரமும் லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரேயை உள்ளே தள்ளிட்டு அந்த ஃபேன் நல்லா சுத்துதான் மட்டும் செக் பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து வர அழுக்கு தண்ணியெல்லாம் இந்த டோர்லேயே கலெக்ட் ஆயிரும்.
அதனால் நமக்கு கீழே சிந்தாது, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பவுடரை ஃபில் பண்ணிடலாம். நான் போட்டிருக்க பாத்திரத்துக்கு இந்த ஸ்பூனில் 1¼ ஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் ரின் சைடு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 2½ ஸ்பூன் ஊற்றுறேன்னா எனக்கு 4 நாளைக்கு வரும். அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த லோடுக்கு ஆட்டோ மோடு செட் பண்ண போகிறேன். 1 hour 20 minutes ஓடுங்க. இந்த டைம் முடிஞ்சவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நாம் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது முடிகிறதுக்குள்ளே நம்ம சால்ட் எப்படி ஃபில் பண்ணுறது, சால்ட்டு, டிட்டர்ஜென்ட், ரின்சர்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேங்க. நான் இதில் பாஷ் சால்ட்டு தான் வாங்கியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் இப்படி 1 kilo தான் வரும். அதை நாம் எப்படி மொத்தமாக ஃபில் பண்ணிடலாம். எனக்கு இது 3 months வரும். இந்த சால்ட்டு காலியாயிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த டோரில் இண்டிகேஷன் காட்டுங்க. அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள் ஃபில் பண்ணிடலாம் சால்ட். இப்படி இப்போ அதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த தடவை 3 பாஷ் தான் வாங்கியிருக்கேன். டிட்டர்ஜென்ட், சால்ட், ரின்சைடு எல்லாமே நமக்கு எது தேவையோ அது மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ச்சூன், பாஷ், ஐஎஃப்பி, ஆட்டோ டிஷ், ஃபினிஷ் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் கிடைக்கிதுங்க. நமக்கு எது காலியாயிடுச்சோ அது மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். இந்த 3 தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக நம்ம டேப்லெட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது 3 சேர்ந்துருக்கும். டிட்டர்ஜென்ட், சால்ட், ரின்சைடு எல்லாமே சேர்ந்துருக்கும். நாம் இப்படி பவுடராக யூஸ் பண்ணுறப்ப நம்ம பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. வேஸ்ட் ஆகாது, நமக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அந்த டேப்லெட்டை நம்ம டிட்டர்ஜென்ட் போடுவோம்ல அந்த பாக்ஸ்லேயே வச்சிடணும். லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த டேப்லெட்டு. இப்போ நம்ம டிஷ்வாஷர் ஓடிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓடுமான்ற டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நமக்கு 15 minutes இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி பவர் வரும்போது அது விட்ட இடத்துலேருந்து தான் கண்டினியூ ஆகும். ஃபஸ்ட்லேருந்து தான் ஆகாதுங்க. இப்போ நமக்கு டிஷ்வாஷர் ஓடி முடிச்சிருச்சு. நம்ம முடித்தவொடனே திறந்தோம்னா அதுலேருந்து சூடான காற்று வரும், புகையும் வருங்க. அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரம்னா ரொம்ப சூடாக இருக்கும், தொட முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் ஒரு 10 minutes அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க எல்லாமே எடுத்துகிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு பெரிய தட்டெலாம் எடுத்துகிட்டே வந்துடலாம். எப்படி க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நல்லா புது தட்டு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, புதுசெல்லாம் கிடையாது. நம்ம டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ண பாத்திரம் கூட எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து சின்ன தட்டெலாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடலாம். இந்த குக்கரோட மூடி பாருங்கள். மட்டன் வேக வச்சது இவ்வளோ பிசு பிசுன்னு இருந்துச்சு, இப்போ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த குக்கரோட ஹேண்டில் வந்து அந்த குழியில் மட்டும் தண்ணி நிற்குங்க. அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அங்கே கீழே ஊற்றிட வேண்டியதான். பாருங்கள், கிரேவி வச்ச குக்கர் ஒரு துளி கூட ஸ்டெயின் இல்லாமல் சூப்பராக எப்படி பளபளன்னு க்ளீன் ஆயிடுச்சுன்னு. இது சாத பாத்திரங்க. இந்த செராமிக் பவுல் பாருங்கள், நம்ம எப்படி வச்சது நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு. இந்த டீ பாத்திரமும் கொஞ்சம் கூட ஸ்டெயின் இல்லாமல் நல்லா நீட்டாயிருச்சு. அடுத்து மேலே இருக்க ட்ரெயிலேருந்து நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே வந்துடலாங்க. ஸ்பூனு, சின்ன கரண்டி எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து இந்த சின்ன பாத்திரங்களும் பாருங்கள். நம்ம மாவு பாத்திரம் எப்படி இருந்ததுன்னு நல்லா நீட்டாயிருச்சு. இதுனா எண்ணெய் பாத்திரம் வச்சது, துளி கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இது பாருங்கள், மட்டன் சூப் எடுத்த டம்ளர் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு, பிசு பிசுன்னு இல்லாமல். இது வந்து மட்டன் சூப் எடுத்த பாத்திரம், எவ்வளோ பிசு பிசுன்னு இருந்துச்சு. டம்ளர்லாம் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது கிரேவி பாத்திரம், நம்ம அப்படியே தானே வச்சோம்.
இதுவும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. மொத்த பாத்திரத்தையும் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக நல்லா க்ளீனாகவே வாஷ் பண்ணியாச்சுங்க. இந்த டிஷ்வாஷரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த டீ ஜெனரேட் பாருங்கள், பாலாடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாகவே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.